இஸ்லாத்திலே பூரணமாக நுழைந்து கொள்ளுங்கள். ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாவான். அல்லாஹ் இந்த திருமறை வசனத்தில் இஸ்லாத்தின் ஒரு பகுதியை எடுத்து சில பகுதியை விட்டு நடக்க வேண்டாம் என்பதை எங்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றான். பூரணமாக நுழைந்து கொள்ளுங்கள். இஸ்லாம் என்றாலே அடிபணிதல். எம்மை படைத்த ரப்பிற்கு அடிபணிவதற்கு பெயர்தான் இஸ்லாம். இஸ்லாம் என்ற சொல்லுக்கு அரபு சொல்லுக்கு கருத்து அடிபணிதல். சலாம் என்றால் சாந்தி என்று தெரிந்திருக்கிறோம். அல்லாவிற்கு முற்றுமுழுதாக கட்டுப்பட்டு நடப்பவனுக்குத்தான் உண்மையான முஸ்லிம் என்று சொல்வது. இந்த வசனத்தில் அல்லாஹ் தொடங்குகின்ற போது ஈமான் கொண்டவர்களே என்று கூறுகிறான். அல்லாவை ஆகிரத்தை நம்பியவர்கள், நபிகளாரை அல்லாவின் தூதராக ஏற்றுக்கொண்டவர்கள், நம்பிக்கையில் நீங்கள் மூமின் என்ற அந்த லிஸ்டுக்குள் வந்தாலும் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றாத வரை நீங்கள் முஸ்லிமாகிவிட முடியாது. அதனால்தான் இன்னொரு வசனத்தில் கூறுகிறான், வலா தமூத்துன்ன, நீங்கள் மரணித்து விடாதீர்கள், இல்லா அந்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக இருக்கின்ற நிலையிலே தவிர, நீங்கள் முஸ்லிம்களாக இருக்கின்ற நிலையிலே தவிர மரணித்து விடாதீர்கள் என்கிறான். நாம் எல்லோரும் என்ன சொல்வோம், நான் ஒரு முஸ்லிம் என்கிறேன். அப்ப முஸ்லிமாக இருந்து மரணிக்கிறேன் என்றால் இப்ப மௌத்தானால் ஓகேயா? இந்த பெயரளவு முஸ்லிமை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. அதற்கு முந்துண்டில் என்ன சொன்னார், யா அய்யுஹல்லதீனா ஆமனு, ஏ ஈமான் கொண்டவர்களே, அங்கேயும் அப்படி கூப்பிடுகிறான். ஈமான் கொண்டவன் அவனுக்குத்தான் நாம் மூமின் என்கிறோம். மூமின்களே என்று கூப்பிட்டு விட்டு சொல்லுகிறான், இத்தகுல்லாஹ ஹக்கத்து காத்திகி, உண்மைக்குண்மையாக அல்லாவை பயந்து கொள்ளுங்கள். அப்ப உண்மைக்குண்மையாக பயந்து கொள்ளக்கூடிய அந்த மூமின் அவனைத்தான் அல்லாஹ் திரும்ப சொல்லுகிறான், முஸ்லிமாகவே அன்றி மரணிக்காதீர்கள். மூன்று வார்த்தை இங்கே வருகிறது இந்த வசனத்தில், மூமின், முத்தகி, முஸ்லிம். இந்த மூன்றுக்கும் உரிய சொற்கள் வருகிறது. ஒருவன் உண்மைக்குண்மையான முத்தகி என்றால் தக்குவா என்று சொல்லுவோம். இரையச்சம் உள்ளவனாக நடக்கின்ற போது அவனைத்தான் ஒரு உண்மையான முஸ்லிம் என்று சொல்வது. எனவே உங்களை மரணம் பீடிக்கின்ற வேளையில் நீங்கள் ஒரு உண்மையான முஸ்லிமாக, அதாவது உண்மைக்குண்மையாக அடிபணிந்தவனாகவே அன்றி என்னிடம் வந்து விடாதீர்கள். அப்ப அல்லாஹு தஆலாவிடத்தில் நாங்கள் எல்லோரும் போகப் போகின்றோம். இந்த போகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் நான் அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொன்ன மாதிரி இஸ்லாத்திலே பூரணமாக நுழையுங்கள், அந்த இஸ்லாத்திலே பூரணமாக நுழைந்தவனைத்தான் ஒரு உண்மையான முஸ்லிம் என்பது, இறைவனுக்கு முற்றுமுழுதாக பயந்து நடந்தவன் தான் உண்மையான முஸ்லிம் என்பது, அந்த உண்மையான முஸ்லிமாகவே அன்றி நாம் போய்விடக்கூடாது. நாம நினைத்து மரணம் வருவதில்லை, மரணம் திடீரென வரும். மரணம் வலோ குந்தும் ஃபீ புரூஜிம் முஷையதா,
மிக பாதுகாப்பாக கட்டப்பட்ட கோட்டை, இரும்பு கோட்டையா இருக்கலாம். ஒரு வைரஸ், ஒரு பக்டீரியா நுழையாது, ஒரு பிளட்ஸ் உள்ளே போகாது, ஒரு கோட்டையா இருக்கலாம். அந்த கோட்டை எதுவும் மலக்குள் மௌத்தை தடுக்காது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், நீங்கள் பாதுகாப்பான கோட்டையில் இருந்தாலும் உங்களை மரணம் வந்து பிடிக்கும், திடீரென ஹார்ட் அட்டாக் வருகிறது, மரணிக்கிறோம். எனவே மரணத்திற்கு நீ எந்த நேரமும் தயாராக இருந்து கொள். ஒரு உண்மை முஸ்லிமா இருக்கிறையா என்று நீ பார்த்துக்கொள். இதைத்தான் அல்லாஹ் எங்களுக்கு இங்கே சுட்டி காட்டுகிறான். மனிதன் குல்லு பனி ஆதம ஹத்தா, ஆதத்தின் பிள்ளைகள் எல்லோரும் தவறு செய்கிறவர்கள். இது தெரிஞ்ச ஹதீஸ். அதனால்தான் அல்லாஹ் முதல் மனிதனை படைத்து சொர்க்கத்தில் குடியிருப்பாட்டி அவருக்கென்று ஒரு கட்டளை மட்டும்தான் விட்டார். என்ன, இந்த மரத்தின் கனியை புசிக்காதீர்கள். அந்த ஒரு கட்டளை, இந்த சொர்க்கத்திலே இருங்கள், அனுபவியுங்கள். ஆனால் அந்த இபிலீஸ் என்கிறவன் இருக்கின்றானே, தொடர்ந்து சொன்னான் அல்லாஹ் நான் ஓதிய வசனத்திலே, உண்மைக்குண்மையாக பயந்து கொள்ளுங்கள், அந்த இபிலீஸ் ஆகிறவன் உங்களின் பகிரங்க விரோதி, வேற ரகசிய விரோதி அல்ல, உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் என்று அவன் சொல்லுகிறான். அந்த இபிலீஸ் சபதம் எடுத்தான், நான் ஆதத்தையும் பிள்ளைகளையும் கெடுப்பேன், அஜ்மஈன், அவர்கள் அனைவரையும் நான் பலி கெடுப்பேன் என்றான். அவனுடைய சூழ்ச்சி ரொம்பவும் தத்ரூபமானது. அவன் எப்படியெல்லாம் பலி கெடுப்பான் என்பதை நாங்கள் அறிய மாட்டோம். பாருங்கள், ஐடியாவை அழகாக கொடுத்தார், கட்டளைக்கு மாறு செய்து விட்டார். இந்த மரத்தின் கனியை புசிப்பதற்கு உங்களுக்கு இறைவன் தடுத்தது ஏன் தெரியுமா? சொர்க்கத்திலே நீங்கள் நிரந்தரமாக இருந்து விடுவீர்கள் என்பதற்காக. அல்லது ஃபதகூனா மலக்கை, நீங்கள் ரெண்டு பேரும் மலக்காக மாறிவிடுவீர்கள் என்பதற்காகத்தான். இதை அவர்கள் சைத்தானுடைய ஒரு தந்திரமாக, அதனால் கனியை புசித்தார்கள். படைத்த ரப்பு ஒன்றை தடை செய்து விட்டால் பகுத்தறிவின் அடிப்படையில் நாங்கள் காரணம் காட்டி, அல்லது எங்களுடைய சுயநலங்களுக்காக அதற்கு காரணம் காட்டி, அல்லது ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த பாவத்தை நாங்கள் செய்யக்கூடாது, நன்னோக்கத்திலும் அதை செய்துவிடக்கூடாது. செய்ததால் சொர்க்கத்தில் இருந்தவர் வெளியிலே வந்து விட்டார். அப்ப இங்க என்ன சொல்லப்படுகிறது, மனிதன் தவறு செய்யும் குணம் கொண்டவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். அதற்காக பிராயச்சித்தத்தை அல்லாஹ் சொன்னான். ஆதம் தன் ரப்பிடம் இருந்து சில வாசகங்களை கற்றுக்கொண்டார். அதன் மூலமாக அல்லாஹ் அவரை மன்னித்தார், அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டார். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் செய்துவிட்ட பிழையை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விடம் அழுது கொண்டே இருந்தார். ரப்பனா வலம்னா அம்புசனா, அவர் கேட்ட பிரார்த்தனை, நாங்கள் இதை பாடமிட்டு ஓத வேண்டும், எங்களுடைய ரப்பே, நாங்கள் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம், வஇல்லம் தஃஃபிர் லனா வதர்ஹம்னா, நீ எங்களை மன்னித்து அருள் செய்யவில்லை என்றால் லனகூனன்ன மினல் காசிரீன், நிச்சயமாக நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகியே விடுவோம், எங்களை மன்னிக்க வேண்டும் என்று மீண்டும் 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 கேட்டார். அல்லாஹ் மன்னித்தான்.
எனவே இந்த பாவக்கரசல் செய்யக்கூடிய ஒருவனாக படைக்கப்பட்ட இந்த மனிதன், ஆதத்தின் பிள்ளை, அவனிலே சைத்தான் என்கிற ஒருவனையும் இறைவன் படைத்து விட்டான். இன்ன சைத்தான எஜிரி மஜிரத்தம், சைத்தான் இரத்தம் ஓடும் இடமெல்லாம் ஓடுகிறான். எங்கெல்லாம் ஓடுகிறான்? இந்த உடம்பெல்லாம் ஓடுகிறான். ஒன்று, எனவே அந்த சைத்தான் எங்களை கெடுத்துக் கொண்டிருப்பான். அவனுக்கு இந்த உள்ளத்திலே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உள்ளத்திலே ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவதற்கு. அல்லது யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், நாம் குல்லால் பிரபில் நாஸ் குல்லால் பிரபில் பல கோதுகின்றோமே, மனிதனின் உள்ளங்களிலே ஊசலாட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சைத்தானின் தீங்கிலிருந்தும் பாதுகாவல் தேடுகிறோம். இந்த சைத்தானையும் எங்களிலே ஊசலாட்டத்தை கட்ட எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் படைத்துவிட்டு அவனுக்கென்று ஒரு அதிகாரத்தை எங்களிலே கொடுத்து விட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, உண்மைக்குமையான முஸ்லீமாகவே அன்றி மரணித்து விடாதீர்கள். எனவே ஒரு போராட்ட களம் இந்த வாழ்க்கை. அந்த சைத்தானங்களை தூண்டிக்கொண்டே இருப்பான். தற்செயலாக நாங்கள் சருகி விடுவோம். சருகினாலும் நாங்கள் ரப்பிடம் இப்போது போக வேண்டியிருக்கிறது. திடீரென மலக்குள் மௌத் வருவார், சொல்லாமல் வந்து ஹோன் அடிச்சு வருவாரா, வீட்டுக்குள்ளே கதவை வந்து தட்டுவாரா? டாக்டர்மார் டேட் கொடுப்பார்கள். சில டாக்டர்மார், இவருக்கு கேன்சர், இன்னும் 10 நாளால் மரணம், அவர் கொடுத்த டேட்டுக்கு பின் 10 வருஷமா இருப்பார் ஒருத்தர், இவருக்கு ஹார்ட் பிளாக், உடனே சேஜரி செய்ய வேண்டும், 6 மாசம் கணக்கு, அவர் இன்னும் 6 வருஷமா சும்மா வாழ்ந்துக்கிறார். அந்த டாக்டர் டேட் அல்ல, அது படைத்த டப்பு, படைத்த ரப், அவன் கொடுக்கிற அந்த டேட் அது தெரியாது. நான் இப்போது மிம்பர்ல பேசிக் கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் நாடினால் என்ற உயிர் படத்தே போகலாம். அல்லாஹ் நீண்ட ஆயுளை தந்து தௌவாவுக்கு என்னை கபூல் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக. அன்பிக்குரிய சகோதரி, எங்களுடைய டேட் எங்களுக்கு தெரியாது, ஆனால் மரணம் நிச்சயம் பெறப்போகிறது. என்ன சொல்கிறான்? திடீரென மரணம் பெறும், நீ உண்மை முஸ்லீமாக எப்போதும் இருந்து கொள். பாவம் 2 வகை. சில பாவங்களின் அடையாளங்கள் உலகத்தோடு மரணத்தோடு அது முடிந்து போய்விடும். சில பாவங்களின் அடையாளங்கள் நாங்கள் மௌத்தாயி மண்ணறைக்கு போனதன் பின்னரும் அந்த பாவத்தின் விளைவுகள் பூமியிலே இருக்கும். அந்த பாவத்தை நாங்கள் செய்துவிட்டு போயிருப்போம். நாங்கள் செய்துவிட்ட அந்த பாவத்தின் பின்னணியில் எங்களின் பிள்ளைகள், எங்களின் சந்ததியில் நடந்து கொண்டிருப்பார்கள். நாங்கள் மரணிப்பதோடு சென்ற பாவங்கள், அவைகள் பாவம் இல்லாமல் அங்கே வைக்கலாம். அது எனக்கும் ரப்புக்கும் இடப்பட்ட சில பாவங்கள். அந்த பாவங்களிடம் அல்லாவிடம் கெஞ்சி கதறி பாவ மன்னிப்பு கேட்டு நான் தூய்மையாகி விட்டேன், இப்போது மரணிக்கிறேன், மஹ்ஷர் மைதானத்தில் எழும்புகிறேன், என் மீசான் தட்டிலே எனக்கும் ரப்புக்கும் இடையிலே அவனுக்கு செலுத்த வேண்டிய ஹக்குகள் சிலதை நான் செய்யாமல் இல்லை, அல்லாஹ் மன்னித்து விடலாம். 2 வருஷம் தொழாமல் இருந்தேன், அல்லாஹ் மன்னித்து விடலாம். நான் ஒரு குறையாரனாக இருந்தேன், தௌபா செஞ்சே மன்னித்து விடலாம். இப்படி பல பாவங்களை செய்திருக்கேன், அல்லாவிடம் கெஞ்சுகிறேன், மன்னித்து விடலாம். இனி சில பாவங்கள் இருக்கிறது, அது எனக்கு மட்டும் சம்பந்தமானது அல்ல, பிறரோடு சம்பந்தப்பட்டது. அந்த பாவங்களின் அடிச்சுவடுகள் நாங்கள் மரணித்தாலும் பூமியிலே இருக்கும். அந்த பாவங்களோடு நாங்கள் மறுமையிலே நின்றால் அதனால் நாங்கள் நரகம் போக வேண்டி வரும். எல்லோரும் என்ன நினைக்கிறார்கள்? பெரும்பான்மையானவர்கள் அடிச்சுவடிகளை விட்டு செல்லக்கூடிய பாவங்களை பாவமாகவே நினைக்கிறார்கள், இல்லை, அதனால் சாதாரணமாக நடக்கிறார்கள், ரொம்ப சாதாரணம் நடக்கிறார்கள். நான் சென்ற முறை இந்த ஹுத்பாவிலே வட்டியை பற்றி சொன்னேன்.
நமது சமுதாயத்திலே ஒருவன் குடிக்கிறான், அவனுக்கு நாம் கொடுக்கிற மரியாதை என்ன? பப்ளிக்கா குடிக்கிறான். பின்னரம் பின்னரம் வரும்போது குடிபோத்தலோடு வருவான், ஓட்டையும் சத்தம் கேட்கும். இன்னொருவர் வெள்ள அழகாக உடுப்பார், கோட் போடுவார், அல்லது பள்ளிக்கு வரும்போதெல்லாம் வெள்ள உடுப்போடுதான் வருவார், அப்படி கிளீன். ஆனால் அவருக்கு தொழில் விடிஞ்சா தேங்குதார். ஒன்று பேங்கிலே வட்டி இறைவனுக்கு எதிராக யுத்தம் செய்கின்ற அந்த தொழிலின் எழுத்தாளர் அளிப்பார், அல்லது இவர் ஓடிக்கு வாங்குவது, அது எந்த ஓடியா இருக்கலாம், வாகன லீசிங்கா இருக்கலாம், அதை வட்டிக்கு கொடுப்பது எதுவா இருக்கலாம். இந்த சாராயம் குடிப்பவரை கூட இவர் பா என்ன மொட்டைத்தனமான வேலை பார்க்கிறாய் என்று ஏசுறது. எவ்வளவு பெரிய பாவமும் பரவர் இவர் இருக்காருங்க, பாவத்தின் உச்சி அங்கரிக்கா டொப்புல, அது கங்காள இல்லை இணை வைத்தல் தான். இவர் ஆரை பார்த்து பேசுவார், இவரை கேவலமா நினைப்பார். இப்படியான நமது சமுதாயம் அன்பிற்குரிய சகோதரி, இது மாதிரி நாங்கள் பாவத்தின் அடையாளத்தை விட்டு செல்லக்கூடாத ஒரு முக்கிய பாவத்தை தான் நான் வளமையாக சொல்கிறேன், இன்றும் சொல்லத்தான் போகிறேன். الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد அன்பிற்குரிய சகோதரர்களே, எங்களுடைய மூதாதையர்கள் அந்த அடையாளங்களை விட்டு சென்றார்கள், அதை நாங்கள் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களை அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். அதுதான் என்ன, இங்கே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு சேர வேண்டிய சொத்துகள் எதையும் இவர்களின் பெற்றோர் கொடுக்கவில்லை, பெண்களுக்கு தகுதி இல்லாத உரிமை இல்லாத அதிகமான சொத்தை அப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். யார் செய்த பிழை? உங்களின் பெற்றோர் செய்த பிழை. யூசிக்கும் அவுலாதிக்கும், உங்கள் பிள்ளைகள் விடயத்தில் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். ஒரு ஆணுக்கு இரண்டு பெண் பிள்ளைகளுக்குரியது போன்றது உரிமையானது. இந்த வசனத்தில் எந்த உலகத்தில் உள்ள எந்த முஸ்லிமுக்கிட்டையும் மாற்று கருத்து கிடையாது. ஏன்? இது தெளிவான வசனம். ஷியாவா இருக்கலாம், சுன்னியா இருக்கலாம், ஒரு பெண் பிள்ளைக்கு கொடுப்பதை போன்று இரண்டு மடங்கு ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு கொடுக்கப்பட வேண்டும். தகப்பனின் சொத்திலும் தாயின் சொத்திலும். இது ஏழு மாதங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய ரப்பு அவனிட்ட கட்டளை. அல்லாஹ் என்ன சொன்னால், இஸ்லாத்திலே பூரணமாக நுழையுங்கள். அப்படி என்றால் இந்த வசனத்தை நடைமுறைப்படுத்துங்கள். உண்மை முஸ்லீமாகவே அன்றி மரணித்து விடாதீர்கள். இந்த வசனத்தை நடைமுறைப்படுத்தாதவர்களாக எனக்கிட்ட வந்துடாதீர்கள். அல்லாவை உண்மைக்குண்மையாக பயந்து கொள்ளுங்கள். நீ உண்மைக்குண்மையாக பயந்திருந்தால் இந்த வசனத்தை நடைமுறைப்படுத்தியிருப்பார். நாம் என்ன சொல்கிறோம், என்ற முதல் மருமகன் டாக்டர், இரண்டாவது மருமகன் இன்ஜினியர், மூணாவது மருமகன் அவரும் டாக்டர், எனக்கு மூணு பிள்ளைகள். ஆமா, இந்த டாக்டரை எடுப்பதற்கு நீ என்ன செய்திருப்பாய்? உன் ஆம்பளை பிள்ளைக்கு கொடுக்கப்பட வேண்டிய
ஆரேக்கர் காணியை அவனுக்கு கொடுக்காமல், அதை அப்படியே அது அல்லாஹ் அல்லாஹ் சொன்னது, ஏ உன் சொத்தை கணக்கு பார்த்தால் பொம்பளை பிள்ளைக்கு 3 ஏக்கர் தான், உன் வீட்டிலே 3 ஆண் பிள்ளை இருந்தால் அதில் ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு சேர வேண்டிய 6 ஏக்கர் காணி, அந்த 6 ஏக்கரை சேர்த்து உன் பொம்பளை பிள்ளைக்கு 9 ஏக்கர் ஆக்கி கொடுத்தாய். யார் செய்கிறார்கள்? தாயும் தந்தையும் நம் பெற்றோர் செய்கின்ற மாபெரிய அநியாயம். அவர்கள் அப்படி செய்தார்கள். செய்ததால் அந்த ஆம்பளை பிள்ளை பிச்சைக்காரன் ஆகிறான், கௌரவ பிச்சைக்காரன். அதென்னது, அவன் எங்கடா சொத்திருக்கென்று பார்த்து அந்த சொத்தை அனுபவிப்பதற்காக அவன் தேடி போவான், கையிலே ஒரு தொழிலை வைத்துக் கொண்டு. அவன் என்ன செய்கிறான்? போய் இன்னொருவருக்கு சேர வேண்டிய சொத்துக்களை தன் குடிக்கின்ற மனைவியின் ஊடாக அப்படியே சுரட்டுகின்றான். எப்படி? தன் சொத்தை தனக்கு வந்த மச்சான் சுருட்டியதால், தான் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னோடு உடன் பிறந்த சகோதரி அதை அனுபவிப்பதால், இரண்டும் அவர் பெற்ற பிள்ளையாயிருக்க பெண் பிள்ளை நல்லா இருந்தால் போதும் என்ற நிலையிலும், ஆண் பிள்ளை எங்களையாவது போய் சென்று வாழ்ந்து விடுவான், அவன் யாருடைய சொத்தையாவது கொள்ளையடித்திடுவான், அபகரித்திடுவான், சுருட்டிடுவான் என்ற நம்பிக்கையில் பெற்றோர் பிள்ளையை வளர்த்து, உனக்கு தேவை ஒரு தொழில்தான், இந்த பிள்ளை வாழ வேண்டும் அல்லவா என்று ஒரு பிழையான வழிகாட்டலை அடிப்படையில் அந்த பொம்பளைக்கு எல்லாம் எடுத்துக் கொடுத்து அவர்கள் அநியாயம் செய்ய இவனும் வெட்கமற்றவனாக ஊரார் சொத்தை மொத்தமாக. எப்படி? அந்த தாயும் தந்தையும் சிறுபிராயத்தில் பிள்ளை பக்கத்து வீட்டுக்கு சென்று ஒரு கரண்டியை கொண்டு வந்தால் பாவமான் ஹராம், இதை எடுக்கக்கூடாது என்று சொல்வார்கள். சொல்லாத யாராவது பெற்றோர் இருக்கிறோமா? தையமா என்று கூப்பிட்டு பக்கத்து வீட்டுக்கார், என் பிள்ளை தெரியாமல் கரண்டியை எடுத்து வந்து விட்டது, இதோ என்று கொடுத்துடுவார். ஒரு கரண்டி விலை 10 ரூபாய். இந்த 10 ரூபாய் கரண்டியும் உரிமை இல்லாமல் என் வீட்டுக்குள் வரக்கூடாது என்று வளர்த்து, இது ஹராம் என்று சொல்லி வளர்த்த பிள்ளைக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்கிறார்கள்? நீ 10 ரூபாய் எல்லாம் எடுக்க போறாது, எடுத்தால் 10 மில்லியன் எடுக்க வேண்டும், மொத்தமா எடுக்க வேண்டும். அதற்காக படி, அப்பதான் ஒரு வீட்டில் நல்ல முறையில் உனக்கு நிறைய கிடைக்கும். என்ன கிடைக்கிற? எவரோட்டு சொத்து உனக்கு எப்படி கிடைக்கிற? எப்படி 10 ரூபாய் களவெடுக்க வேண்டாம், ஹராமா? இப்படி ஊராருடைய சொத்து மச்சினன்மாருக்கு சேர வேண்டிய ஹக்குகளை எல்லாம் அபகரித்து நாங்கள் வாழ்ந்தோம். இந்த பிழையான ஹராமான குர்ஆனுடைய சட்டத்துக்கு எதிரான எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? அல்லாஹு தஆலா திருமறையிலே இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தாதவர்கள் நிரந்தர நரகவாதிகள் என்று குர்ஆனிலே சொல்கிறான். இந்த சொத்துரிமை, இந்த சட்டத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு ஆணுக்கு 2 பங்கு, பொம்பளைக்கு 1 பங்கு, இந்த சட்டத்தை சொல்லிவிட்டு வசனத்தின் அடுத்த வசனத்திலே, இது அல்லாஹ்வினுடைய சட்டங்கள், இந்த சட்டத்திற்கு அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டால், இந்த வரம்புகளை அவன் நடைமுறைப்படுத்தினால் சொர்க்கத்தில் நுழைய வைப்பான். உமை யாசில்லாஹ வ ரசூலஹு வ யதஅத்த ஹுதூதஹு, தொடர்ந்து செல்லலாம். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய், அல்லாஹ்வுடைய இந்த வரம்புகளை யார் மீறிட்டாரோ, யுதுஹில்ஹு நார், பாருங்கள் வசனத்தை, நரகத்திலே அவனை நுழைய வைப்பான், அதிலே நிரந்தரமாக. காரமான வசனம். யார்? தகப்பன் மாட்டிக்கொள்வார், தாய் மாட்டிக்கொள்கிறார், இருப்பவர்கள் மாட்டிக்கொண்டு அந்த பாவத்தின் அடையாளங்கள்
இரண்டு வகையில் இருக்கிறது. ஒன்று பாவமாக இருக்கிறது, அந்த பாவங்கள் சமுதாயத்திலே உரிமைகள் பறிக்கப்பட்ட நிலையில் அதன் வெளிப்பாடுகள் காட்சிக்கு இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரி, சிந்தியுங்கள். பாவம் செய்கிறான், மனிதன் செய்வான். லௌலம் துதினிபோ எப்படி அதிசயிப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் பாவம் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் உங்களை அழித்து விட்டு இன்னொரு சமுதாயத்தை கொண்டு வருவான். அவர்கள் பாவம் செய்வார்கள், தௌபா செய்வார்கள். பாவம் செய்வார்கள், தௌபா செய்வார்கள், அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். இதுக்கு என்ன தௌபா? மௌத்தானத்துக்கு பிறகு என்னதே புரிய என்ன தௌபா? உங்கள் பெற்றோர் விட்ட பிழைக்கு நீங்கள் என்ன தௌபா செய்ய போறீங்க? ஒன்று செய்யலாம், அறியாமல் என் தந்தை சொத்துக்களை கூட தந்து விட்டார். இங்க இருப்பேன் சில மருமகன்மார்கள், நீங்கள் இருக்கிற வீடு உண்மையிலே உங்களோட அண்ணன் முதலாவது சந்தன் அவர்த்தே பிழைக்கிறது. வாஸ்கின் ஹுன்ன மின் ஹைது சகந்தும் மின் புஜுதிக்கும், இதுவும் குர்ஆனுடைய வசனம். உங்களுடைய சொத்தில் இருந்து உங்கள் மனைவியை நீங்கள் இருக்கிற இடத்தில் இருப்பாட்டுங்கள். அல்லாஹ் இது குர்ஆன் வசனம் சூரத்து தலா. எவ்வளவு அழகா சொல்ல, வாஸ்கினுஹுன்ன அவர்களுக்கு நீங்கள் இருப்பிடம் கொடுங்கள். மின் ஹைது சகந்தும் நீங்கள் குடியிருந்த இடத்திலேயே, மின் உஜுதிக்கும் உங்களின் சொத்திலிருந்து. இந்த வசனத்துக்கு மாறு செஞ்சிருக்கிறோம் ஒன்று. இரண்டாவது என்ன சொல்றோம், நான் என் மனைவியின் வீட்டில் இருக்கிறேன். சரி, மனைவியின் சொத்தா? பாருங்கள், அது மனைவியின் சொத்தா? அவளுக்கு ஒரு ஊடும் ஒரு காடியும், காடி 3 ஏக்கர் குறைஞ்சது, ஊடும் வளவும் பாதி வளவில் வீடு. மச்சினனுக்கு, உன் மச்சினனுக்கு என்ன கிடைத்திருக்கிறது? 3 ஏக்கர் காணி கொடுத்தார். உன் மனைவிக்கு 3 ஏக்கர் என்றால் உன் மச்சினனுக்கு 6 ஏக்கர் கொடுபட வேண்டும். உன் மாமனார் செய்த பிழை, உன் மனைவிக்கு ஒரு ஊடும் ஒரு வளவும் என்றால், பாதி வளம் என்றால் உன் மச்சினனுக்கு முழு வளவும், அதை போன்று 2 ஊடும் கொடுக்க வேண்டும். கிடைக்கவில்லை, அவன் இருப்பது யாருடைய சொத்து? உன் மச்சினன் மாருடையது. யார் சொன்னது? உன் ரப்பு சொன்னது, உன்னை படைத்தவன் சொன்னது. நீ எந்த ரப்பை முஸ்லிம் என்று ஏற்றுக்கொண்டோயோ அவன் சொன்னது. அவன் சொல்கிறான், இஸ்லாத்திலே பூரணமாக நுழையுங்கள், இஸ்லாத்திலே பூரணமாக நுழையுங்கள். சைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். 28 வருஷமாக இதை சொல்லி வருகிறேன். ஜும்மா ஸ்டார்ட் பண்ணி புதிய ஜும்மா இங்கே மெம்பரில் என்று சொல்கிறேன். அன்புக்குரிய சகோதரி, வீட்டை நீங்கள் போவதற்கு முந்தி மலக்குள் மாவட்ட இடையிலே வந்து அப்படி உங்களை கூட்டிக்கு போய்த்திரலாம். இதானே மரணம். என்ன செய்ய இயலும் உங்களுக்கு? தன் தகப்பன் பிழை செய்து விட்டார் என்பதை நீங்கள் உணர்ந்தால், என் மாமனார் பிழை செய்து விட்டார் என்பதை நீங்கள் உணர்ந்தால், மச்சினமாரை கூப்பிட்டு, இது எனக்கு உரிமை இல்லை, இதோ நீ எடுத்துக்கொள். அவர்கள் சொல்வார்கள், கௌரவத்தினால் எனக்கு தேவையில்லை என்று. அது அப்படித்தான் சொல்வார்கள். அவர்கள் சொன்னால் சொல்லட்டும், உனது கடமை அவர்களின் பெயரில் எழுதி விடுவது. நீ உடல் இனத்துக்கு மாறுவது. சிலர் இருக்கிறார்கள், என்ன செய்வார்கள்? இதோ உங்களின் சொத்து என்று சொல்வார்கள். அவர் எடுக்க மாட்டார், இவரும் அந்த இடத்திலிருந்து எழும்ப மாட்டார். உன் சொத்தை எடு எடு என்று அவர் இருப்பார். எப்படி எடுப்பார்? நீ அந்த வீட்டை விட்டு வெளியிறங்கி போய்ப்பார். ஒரு 2 வருஷத்தை விடு, பூட்டி போட்டு, துறப்பை பூட்டி போட்டு, கொடுத்து போட்டு போ. அது சொத்துக்குரியர் வந்துடுவார். எடு 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 எடு, எடுக்கார் இல்லை, எடுக்க மாட்டார். இருந்தால் எடுக்க மாட்டார். எமது மூதாதையர் செய்த அந்த பிழை, அவர்கள் விட்ட அந்த பாவத்தின் அடையாளங்களை நாங்கள் இப்போது பாவமாக எல்லோரும் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கோம். இது மிகப்பெரிய பாவம், மிக பெரும் பாவம்.
மிகப்பெரும் பாவம், நிரந்தர நரகம் என்று சொல்லப்பட்ட நாலு பாவங்களில் இதுவும் உண்டு. கொலை, ஒரு முஸ்லிமை கொலை செய்வது. வட்டி, அதில் ஈடுபாடாக இருப்பேன். மூணாவது இது, முதலாவது அல்லாஹ்வுக்கு நினைக்கிறேன். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நான் இதை நிறைய பேசியிருக்கிறேன். என்றாலும் இன்று பெண்களும் வந்திருக்கிறீர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஜும்மாவுக்கு ஆசையோடு வருகிறார்கள். ஏன் வருகிறார்கள்? பெண்கள் சொர்க்கத்துக்கு போகலாம் என்று அல்லாஹ் கதவை திறந்து வைத்திருக்கிறார். தடை கிடையாது, எல்லாரும் சொர்க்கம் போகலாம். சொர்க்கத்துக்கு போகின்ற போது இடையிலே மஹ்ஷர் மைதானம் இருக்கிறது. அந்த மஹ்ஷரில் இருந்து நாங்கள் எழும்பி சொர்க்கம் போக வேண்டும். டெண்டுக்கும் இடையிலே நரகலோகம். நான் முந்தியும் சொன்ன மாதிரி அக்கரப்பத்தில் இருந்து மக்காமடிக்கு போவது நடுவில் பாலம் இருக்கிறது, பாலத்தை தாண்டி போக வேண்டுமே. அந்த பாலத்துக்கு கீழே தான் இருக்கிறது நரகலோகம். நாங்கள் இது போன்ற பெரும் பாவங்களோடு போகின்ற போது அந்த நரகத்திலிருந்து அல்லாஹ் ஓட்டோவிலே செட் பண்ணி வச்சிருக்கிறான். பாவக்கரசிலோடு போகின்றவர்களை அப்படியே அங்கே உள்ள பிராணிகள் அப்படியே பிடிச்சி கீழே போற்று. அல்லாஹ் எனவே சகோதரர்களே, தௌபாவுக்குரிய இடம் இதுதான். இது தௌபாவுடைய பூமி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செய்துவிட்டு பூமியில் வந்து தௌபா செய்தார். நாங்கள் பாவம் செய்பவர்கள். அந்த பாவத்தில் நான் ஒன்றை சொல்லிவிட்டேன், அது எங்களோடு முடிந்துவிடும். இந்த பாவங்களை செய்த நிலையில் போகாதீர்கள். இன்று இந்த நேரத்தில் உங்களது மனதை நீங்கள் சற்று சீர்தூக்கி பாருங்கள். மனதில் வைத்து கேளுங்கள், நீ இன்று இருக்கின்றது ஹலாலான நிலையிலா ஹராமான நிலையிலா? உன் வாழ்க்கை போவது ஹராமான சம்பாத்தியம், ஹராமான பொருளாதாரம், ஹராமான குடும்ப வாழ்க்கையில் அமைப்பில் போகிறதா, ஹலாலான பொருளீட்டலில் போகிறதா? பொருளீட்டல் என்றால் என்ன? இதுவும் பொருளீட்டல் தான். மற்றவருடைய சொத்தை உரிமை இல்லாமல் அபகரித்து சாப்பிட்டுக் கொண்டிருப்பது. தொழுது தௌஹி பேசி நரகம் போக வேண்டியிருக்கு. அதனால் ஜும்மா முடிந்து வீட்டை சென்று மனைவிக்கு சொல்ல வேண்டிய வசியத்தையும் சொல்லி, நீங்கள் மரணம் வருவதற்கு முந்தி முழுமையான முஸ்லீமாக ஆவதற்கு வழியை தேடுங்கள். சிலர் கேட்பார், நான் பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்து விட்டேன், ஆம்பளை பிள்ளை கொண்டும் கொடுக்கவில்லை, என்ன செய்வது? என்ன செய்வதா? அல்லாவிடத்தில் என்ன செல்வாயோ, அல்லாவிடத்தில் என்ன செய்வாய்? மறுமை நாளையிலே பாவங்களோடு மனிதன் அங்கே பாவியாக நிற்கிற போது என்ன செய்வானா? எவத்துல் முஜிரிமு, அந்த பாவி அன்று ஆசிப்பான், அந்த நாளையினுடைய தண்டனையில் இருந்து அவன் தப்பிப்பதற்காக பிள்ளையை பிடித்துக் கொள், என் பிள்ளையை எனக்கு பதிலாக எடுத்துவிடு, என்னை விட்டுவிடும் பானம். தன் மனைவியை சும்மி, பூமியில் உள்ள அனைவரையும் நரகத்துக்கு இவனுக்கு பதிலாக கொடுத்து விட்டு தன்னை தான் காப்பாற்ற நினைப்பான. பூமியில் உள்ள அனைவரையும் என்ன பதில் சொல்ல போகிறாய்? உன்னை அல்லாஹ் படைத்தது உன்னை சோதிப்பதற்காக. ஆதம் ஒரு கட்டளைக்கு மாறு செய்தார் அலைஹிஸ்ஸலாம். அதை ஏன் சொன்னான் எங்களுக்கு? ஆனால் சகோதரர்களே, திரும்பிவோம். நம் மூதாதையர் செய்த பிழைகளை நாம் செய்ய மாட்டோம். அதில் உறுதி கொள்வோம். வளரும் சமுதாயம் இந்த ஊரிலே அல்லாஹ் காட்டிய இஸ்லாமிய பொருளாதார அமைப்பிலே, இஸ்லாமிய பாரிசுரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்திய அந்த ஒரு சமூகமாக இந்த உம்மத்து வளரட்டும். எனக்கு சொத்திருக்கிறது, அல்லாஹ்வின் சட்டப்படி பிரிப்போம். பிழையாக பிரித்தோமா, பிள்ளைகளுக்கு சொல்லுவோம், இது உங்களுக்கு ஹராம், நான் தவறு செய்து விட்டேன், ஆம்பளை பிள்ளைக்கு கொடுங்கள் என்று கட்டளை இடுங்கள். பிள்ளைகள் மறுத்தால் நசியா செய்யுங்கள், அல்லாவை கொண்டு எச்சரிக்கை செய்யுங்கள். மச்சான்மாரிடம் மச்சினன்மாரிடம் கேட்க உரிமை இருக்கிறது, சிஸ்டரிடம் கேட்க உரிமை இருக்கிறது. அவர்கள் திற மறுத்தால் அல்லாவிடம் பதில் சொல்லட்டும். மச்சாமார் மச்சினன்மார்கள் கேட்காமலே கொடுக்க வேண்டும். அல்லாவை பயந்திருந்தார் பெற்றோர். நாம் இறந்து விட்டோம், நமது பெற்றோர் இறந்து விட்டார்கள். அவர்கள் செய்த பிழையை நாங்கள் சீர் செய்ய வேண்டும். ரப்பே, என் தகப்பனார் இப்படி செய்து விட்டார், அவர் மார்க்கத்தை அறியவில்லை, நான் அதை திருத்துகின்றேன்,
அவருக்கு அந்த அறிவு போகாததால் நடந்து விட்டது. நாங்கள் பிள்ளைகள் ஐந்து பேரும் சேர்ந்து என் தகப்பனை நரகத்தின் குழியில் இருந்து காப்பாற்றுவதற்காக உன் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு ஒரு உண்மை முஸ்லிமாக நாங்கள் அடிபணிந்து நீ சொன்ன சட்டப்படி எங்களின் சொத்துக்களை எல்லாம் எங்களுக்குள் டிவைட் பண்ணுகிறோம் என்று செய்ய வேண்டும். ஒரு அக்குர்ணையிலே ஒரு குடும்பம் என்னை அழைத்து சட்டத்தை கேட்டு அவர்களுக்குள் செய்தார்கள். தகப்பன் மௌத்தாகிவிட்டார். அல்ஹம்துலில்லா அப்படி செய்தார்கள். தகப்பன் மரணத்தை பின் செய்கிறார்கள். பொத்திவிலே ஒரு ஃபேமிலி படித்த ஃபேமிலி செய்தார்கள். ஏன் அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே உண்மைக்கு உண்மையாக அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உண்மை முஸ்லிமாகவே அன்றி என்னிடம் மரணித்து வராதீர்கள். இஸ்லாத்திலே பூரணமாக நுழைந்து கொள்ளுங்கள். சைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். எனவே நாங்கள் அல்லாஹ்வை உண்மைக்கு உண்மையாக பயந்து கொள்ளாக இந்த விடயத்தை நடைமுறைப்படுத்தி நாம் ஒரு சீரான சமுதாயத்தை உருவாக்குவோம், முன்மாதிரி சமுதாயத்தை உருவாக்குவோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இதன்படி நடக்க நல்லறி பாலிப்பானாக. அல்லாஹ் மறுமையில் கடைசியாக சொன்ன ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு வம்மாமின் ஹாப மகாம ரப்பிஹி, மறுமை நாளையிலே அல்லாஹ்வின் முன்னே நிற்பதை யார் பயந்து, தன் ரப்புக்கு முன் நிற்பதை யார் பயந்து, வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, தன் மனோ விருப்பத்தை தடுத்து யார் இருக்கின்றானோ அவனுக்குரிய இடம் சொர்க்கலோகம். பைனல் ஜன்னத்தில் மஹவா வம்மாமன் தகா, யார் வரம்பு மீறி வாசரல் ஹயாத்த துன்யா உலக வாழ்க்கையே தேர்ந்து எடுத்தானோ பைனல் ஜஹீமஹியல் மஹவா, நிச்சயம் அவனுக்குரிய இடம் நரகலோகமேதான். எதை சாய்ஸ் பண்ண போகிறீர்கள்? மனோ ஆசைக்கு கட்டுப்பட்டு உலகத்தை தேர்ந்தெடுத்து நரகலோகத்தை சாய்ஸ் பண்ண போகிறோமா, அல்லது மறுமையை பயந்து என் மனோ ஆசை விரும்புவதை தடுத்து சொர்க்கத்தை தேர்ந்தெடுப்பதா? நாம் முடிவெடுத்து அல்லாஹ்க்கு பயந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹ். அமீன்.